அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அந்த கப்பலில் ஒரு முனையில் எல்லா கொள்ளையர்களும் ஒன்று கூடுறாங்க. வானத்தில் தெரிஞ்ச அந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்து கை நீட்டி ஏதோ பேசுகிறாங்க. ஒரே சலசலப்பு, ஒரு ஒரு கொந்தளிப்பான ஒரு மனநிலை மேலே இருக்காங்க. அதை இன்னொரு முனையில் சுக்கானை பிடிச்சிட்டு நிற்கிற இளஞ்செழியன் கவனிக்கிறான். அப்போ அவனுக்கு புரியுது, சரி ஒரு அபாயமான ஆபத்து நம்மளை நோக்கி வருது அப்படின்னு அவனுக்கு புரியுது. ஆனால் அவன் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கான், அவன் எதுக்குமே பயப்படல. இந்த கொள்ளையர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்மளோட ஒரு ஒப்புதல் இல்லாமல் நமக்கு தெரியாமலே இந்த மரக்கலம் வந்து திசை திரும்ப இருக்கு, அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு கேட்கணும் இல்லையா, நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம போய் கேட்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க கப்பல் அந்த கொள்ளையர்களும் உபதலைவனும் சேர்ந்து. அப்போது கப்பல் தலைவன்கிட்ட கேட்க முடியாது, ஆனால் வெகு சில நாட்களாக கப்பல் தலைவனும் இளஞ்செழியனும் கொஞ்சம் நண்பர்களாக இருக்காங்க இல்லையா, அதனால இளஞ்செழியன்ட்டே கேட்கலாம். ஏன்னா சுக்கான பிடிச்சிட்டு இருக்கதும் இளஞ்செழியன் தான். அதனால அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு பேய் மாதிரி எல்லாம் சேர்ந்து இளஞ்செழியன் கிட்ட வராங்க. இவன் இல்லை எதுவுமே தெரியாத மாதிரி பாவமாக அப்படி சாந்தமாக முகத்தை வச்சுக்கிட்டு சுக்கானை பிடிச்சிட்டு பாவம் போல் நிற்கிறான். இவங்க எல்லாம் வந்தவங்க இளஞ்செழியன் அப்படி குறு குறு குறுன்னு பார்க்குறாங்க. அப்போ இளஞ்செழியன் சொல்கிறான், வாங்க இந்த பக்கப்பலைகளை சாய வேண்டியதானே, ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு. அப்படி அவன் கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அப்போ உபதலைவன் நினைக்கிறான், இவனுக்கு வந்து எதுவுமே தெரியாதோ, இந்த கப்பல் திசை திரும்பினதுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லையோ, இவனை பார்த்தா சாதாரணமால இருக்கான், தப்பு செஞ்சவ மாதிரியும் இல்லை, ஒருவேளை இது வந்து அந்த கொள்ளைத்தலைவன் சொல்லி நடந்திருந்தா, அந்த கப்பல் தலைவன் சொல்லி நடந்திருந்தா அப்படின்னு நினைக்கும் போதே உபதலைவனுக்கு பயம். ஏன்னா இப்போ அந்த கொள்ளைத்தலைவனை யாராவது எதிர்த்தா அவன் அந்த நிமிஷமே அந்த எதிர்த்தவங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான், கொன்று போட்டுருவான். ஐயோ அப்படின்னு நினச்சி யார் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நிற்கிறாங்க. இவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறது இளஞ்செழியனுக்கும் புரியுது. அவன் உள்ளுக்குள்ளே ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். திரும்பியும் அந்த புன் சிரிப்பு மாறாமல் சொல்கிறான், நான் முன்னவே சொன்னேன் ஏன் நிற்கிறீங்க, இதில் சாஞ்சிக்க வேண்டியதானே அப்படின்னு திருப்பியும் சொல்கிறான். அப்போ அதுக்கு அந்த உபதலைவர் சொல்கிறான், நாங்கள் சாஞ்சிக்கிறதுக்கோ இளைப்பாடுறதுக்கோ இங்கே வரல அப்படின்னு. அப்போ இளஞ்செழியன் சொல்கிறான், சரி வேறு அளவில் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்தா இதுங்க வந்ததுகளில் நல்ல மது குடிக்கிறவங்க, நிறைய இறைச்சி சாப்பிட்றவங்க, அதனால் அப்படி திண்டகாத்திரமாக இருக்காங்க, உயரமாக இருக்காங்க, கருகருன்னு இருக்காங்க, பயமாக இருக்குது. இந்த உபதலைவனில் கண்ணெல்லாம் நல்ல பெருசாக ரொம்ப பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இளஞ்செழியனுக்கே கொஞ்சம் பயம்தான், ஆனால் அந்த பயத்தை வெளிக்காட்டிக்கிறாமல் அவன் நிற்கிறான். அப்போது அந்த உபதலைவன் கேட்குறான் இளஞ்செழியன்கிட்ட, வேற எதுக்கும் நாங்கள் வரல, இந்த கப்பல் ஏன் இவ்வளவு நாளாகியும் அந்த தீவுக்கு போகலை? அப்போது அந்த படைத்தலைவன் வந்து இளஞ்செழியன்கிட்ட கேட்குறான், இந்த இவ்வளவு நாட்களாகியும் இந்த கப்பல் ஏன் இன்னும் கார்தாபி முனைக்கு போகலை அப்படின்னு கேட்குறான். அப்போ இளஞ்செழியன் கேட்குறான், கார்தாபி முனையா, அது எங்கே இருக்குது அப்படின்னு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அது உனக்கு எங்கே இருக்குன்னே தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அப்போ இளஞ்செழியன் சொல்கிறான், எனக்கு இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஏன்னா நான் என்ன உங்களை மாதிரி கொள்ளக்காரனா, இல்லைன்னா இந்த மாதிரி எரித்திரிய கடலில் இதுக்கு முன்னாடி நான் பயணப்பட்டிருக்கேனா, நான் தமிழகத்தை விட்டே வெளியே வராத ஆள், இப்போ கூட இந்த பயணம் கூட உங்களால் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த கொள்ளையன் ஒருத்தன் சொல்கிறான், ஆமாம் இவனுக்கு எப்படி இந்த பாதை தெரியும் அப்படின்னு அவனும் சொல்கிறான். அப்போ இளஞ்செழியன் மறுபடியும் சொல்கிறான், இந்த மரக்கலத்தை ஓட்ட கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான், எப்படி வந்து பாய் மரத்தை விரிக்கணும், எப்படி சுக்கானை பிடிக்கணும், எப்படி வந்து மரக்கலத்தை திசையை பார்த்து திருப்பணும், எல்லாமே நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க, அதனால் எனக்கு இதை பற்றின எந்த விவரமும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே உபதலைவன் சொல்கிறான், அப்போ தெரியாமலேயே கப்பலை திசை மாற்றி ஓட்டிட்டியா, அதோ பார் என்னன்னு தெரியுதா அப்படின்னு வானத்தை காமிக்கிறான். அப்போ இளஞ்செழியன் பார்த்துட்டு, ஆ இது தெரியாதா,
இது எங்க நாட்டில் வட அதாவது துருவ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், உபதலைவன் சொல்கிறான், அதாவது இந்த கடல் பிராந்தியத்தில் பயணம் மேற்கொள்கிறவங்களும் கப்பலோட்டிகளும் இதை வடதிசை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து வடதிசையை நோக்கி இந்த மரக்கலத்தை செலுத்திக்கிட்டு இருக்க, வடமேற்கில் போனாதான் கார்டாமி முனைக்கு போக முடியும். இப்போ நீ போகிறது அதாவது வடதிசையை நோக்கி நீ போயிட்டுருக்க, அந்த துருவ நட்சத்திரத்தை பார்த்து நீ போய்கிட்டு இருக்க அப்படின்ன உடனே அப்போ இவன் சொல்கிறான், ஆ புரியுது 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 அப்படின்னு. என்ன புரியுதுன்னு கேட்குறான். அப்போ இளைஞலின் சொல்கிறான், ஆ கப்பல் வந்து வடதிசையை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல வந்திருக்கீங்க. ஆமாம், அது சொல்கிறதுக்கே இத்தனை பேர் வந்தீங்க, அதுவும் இவ்வளவு கோவமா அப்படின்னு கேட்குறான். அப்போ உபதலைவன் சொல்கிறான், ஏ தமிழா, நீ தெரிஞ்சு செய்றியா தெரியாமல் செய்றியா, எப்படி செஞ்சாலும் சரி உன்னை நார் நாராக கிழிக்கிறதுக்கு நாங்கள் இப்போ தயாராக இருக்கோம். இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழியும் கிடையாது. ஏன்னா நீ இந்நேரம் வடமேற்கு திசையில் பயணப்பட்டிருந்தா நம்ம கார்டாபி முனைக்கே போயிருந்திருக்கலாம். இப்போ நீ திசையை திருப்பி வடதிசையில் போகிறதுனால இது எங்கே போகுது தெரியுமா அப்படின்னு அவன் தெரியாதுங்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், பறவை தீவுக்கு போகுது அப்படின்னு. மறுபடியும் இளைஞலின்னு கேட்குறான், பறவை தீவா, அது எங்கே இருக்கு அப்படின்னு. அப்போ இவன் சொல்கிறான், ஆ கானாவுக்கு கீழே. இளைஞலின்னு கேட்குறான், கானாவா அப்படின்னு. அப்போ உபதலைவன் சொல்கிறான், ஆமாம், அது அரபு நாட்டு துறைமுகம். அங்கே மரக்கலம் கொஞ்சம் தெரியாத திசையில் கொஞ்சம் திரும்பினா கூட பாறைகளில் இடிபட்டு சுக்கு நுற நொறுங்கிடும். அதிலிருந்து தப்பிச்சு வர்றவங்களை பிடிக்கிறதுக்காகவே சாம்பிராணி நாட்டு அரசன் இலியாஸ் அப்படின்னு ஒருத்தன் அவன் தன்னோட ஆட்களை அந்த கடற்கரையில் நிறுத்தியிருப்பான். அந்த ஆட்கள்கிட்ட நம்ம சிக்கிக்கிட்டோம்னா நம்ம அடிமை வாழ்வு வாழதான் செய்யணும். அது அவன் அந்த மன்னன் வந்து பொல்லாத மன்னன், அந்த கடற்கரை இன்னும் பொல்லாதது. அதை விட பொல்லாத ஒரு விஷயம் இருக்குது, பறவைகள் தீவு. அங்கே மனிதர்களை பார்த்தாவே ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒரே நேரத்தில் வந்து பார்த்த மனிதர்களை வந்து அப்படி கொத்தி தின்றும் கொன்றும், நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போதே உபதலைவனே கொஞ்சம் பயந்து தான் சொல்கிறான். கேட்ட இளஞ்சலியை இன்னும் பயப்படுறான். ஆக்சுவல் மன்னிக்கணும், அவன் பயப்படலை, பயந்த மாதிரி நடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு புகாருக்கு வர்ற வர்த்தகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசி பேசி பழக்கம் இருக்கிறதுனால எல்லா நாட்டை பற்றியும் எல்லா நாட்டு வர்த்தகத்தை பற்றியும் அவனுக்கு தெரியும். அதனால் இதை பற்றியும் பறவை தீவு இதெல்லாமே அவனுக்கும் தெரியும் தான். ஆனால் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு சொல்கிறான், ஐயோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. இது இந்த கப்பல் தலைவருக்கு தெரியாதோ, ஏன்னா அவர் தான் இந்த நட்சத்திரத்தை பார்த்து சுக்கான பிடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே உபத்தலைவன் பயந்துட்டு கேட்குறான், இதை முன்னமே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. அப்போ இளைஞலியன் சொல்கிறான், இல்லை அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு. அப்போ இவன் சொல்கிறான், எங்ககிட்ட மறைக்க சொன்னாரா அப்படின்னு. கேட்ட உடனே இந்த கூட்டத்தில் இல்லை பயங்கர சலசலப்பு, இருக்கவே இருக்காது இருக்கவே இருக்காது, இவன் பொய் சொல்கிறான், இந்த தமிழன் பொய் சொல்கிறான், ஏதோ ஒன்று இவன் பண்ணுறான், ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி தலைவரையும் இவன் ஏமாத்திருக்கான், இவனை கொல்லுங்க இவனை கொல்லுங்கன்னு ஒரே கூச்சல். இந்த கூச்சலுக்காகவும் இந்த சந்தர்ப்பத்துக்காகவும் தான் இளஞ்செழியன் காத்துட்ருக்கான். இது நடக்கணும்னு தான் நினைக்கிறான், இது நடக்கணும்னு தான் எல்லாரையும் தூண்டியும் விடுறான். அதே நேரத்தில் இந்த உபதலையன் வந்து கத்தியையும் எடுக்கிறான் கையில் இளஞ்செழியனை கொல்றதுக்கு. இளஞ்செழியன் அப்பவும் எதுவும் தெரியாத மாதிரி அந்த சுக்கானை பிடிச்சிட்டு அப்பாவும் போல் நிற்கிறான். இந்த கூச்சல் அதிகமாக அதிகமாக மரக்கலத்தில் இருந்த மற்ற இடங்களில் இருந்த கொள்ளையர்களும் ஓடி வந்து பெரிய கூட்டமாயிருந்து இவனை சுற்றிடுறாங்க எல்லாரும். அதே சமயத்தில் என்ன இங்கே கூச்சல் அப்படின்னு ஒரு அதட்டலான ஒரு குரல் பார்த்தா அந்த கொள்ளை தலைவன். எல்லாரையும் சுற்றி முற்றி பார்க்குறான், மீசை அப்படின்னு சுற்றி விட்டுட்டே வர்றான். வந்துட்டு திரும்பவும் கேட்குறான், என்ன இங்கே கூச்சல் அப்படின்னு கேட்டுட்டு இளஞ்சலின்கிட்ட வந்துடுறான். வந்தால் உபதலையன் கையில் வந்து கத்தி இருக்குது. அப்போ அவன் கேட்குறான், கொள்ளை தலைவன் எதற்கு இந்த கத்தி அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், இவனை கொல்வதற்கு அப்படின்னு. அப்போ கொள்ளைத்தலைவன் சொல்கிறான், இந்த மரக்கலத்திலே தண்டனை கொடுக்கும் உரிமை உனக்கு இருக்கிறதா எனக்கு இருக்கிறதா அப்படின்னு. அப்போ உபதலைவன் மெதுவாக கொஞ்சம் தயக்கமாக சொல்கிறான்,
தங்களுக்குத்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்றால் சுக்கானை பிடித்திருப்பவனை கொல்வதற்கு நீ ஏன் கத்தி வைத்திருக்கிறாய்? இவ்வளவு பேரையும் ஏன் ஒரே இடத்தில் திரட்டி வைத்திருக்கிறாய் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், இவன் மீது எங்கள் அனைவருக்கும் நம்பிக்கை போய்விட்டது. ஏனென்றால் மரக்கலத்தை பறவைத்தீவை நோக்கி செலுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கொள்ளைத்தலைவன் கேட்குறான், போனா என்ன அப்படின்னு. அப்போ உபதலைவன் சொல்கிறான், நாம் அனைவரும் அழிக்கப்படுவோம் அப்படின்னு. அப்போ கொள்ளைத்தலைவன் சொல்கிறான், சரி பறவைத்தீவுக்கு போக வேண்டாம், நீ சொல் எங்கே போகிறது உன்னோட விருப்பம் அப்படின்னு. அப்போ அவன் பயந்துக்கிட்டே சொல்கிறான், கார்டாபி முனைக்கு அப்படின்னு மெதுவாக சொல்கிறான். சரி அப்படின்ட்டு அந்த கூட்டத்தை பார்த்து கொள்ளைத்தலைவன் சொல்கிறான், உங்கள் உபதலைவருக்கு நம்ம கூட வர்றது பிடிக்கலையாம், இஷ்டம் இல்லையாம், கார்டாபி முனைக்கு போகணுமா, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டு எடுத்து அவன் அறைக்கு போக போகிறான். திரும்ப நின்று சொல்கிறான், இங்கே யாருக்காவது இந்த மரக்கலம் திசை திரும்பியதற்கான காரணம் தெரிய வேண்டுமென்றால் என் அறைக்கு வாருங்கள், ஒரு லாபகரமான திட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு அந்த உபதலைவனுக்கு தெரியும். அதனால் கொள்ளைத்தலைவன் காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறான், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறான். அப்போ கொள்ளைத்தலைவன் சொல்கிறான், எனக்கு எதிராக செயல்பட்ட யாரும் இங்கே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை ஒரு உதறு உதறிட்டு அவன் அறைக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் இளஞ்செழியன் கூட இதை எதிர்பார்க்கல, அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, அத்தனை கொள்ளையர்களும் சேர்ந்து அந்த உபதலைவனை கடலில் தூக்கி எரிஞ்சிடறாங்க. அப்போ இளஞ்செழியன் நினைக்கிறான், எவ்வளவு முட்டாள்தனமான முரட்டுத்தனமான ஜனங்கள் மனிதர்கள் இவங்க அப்படின்னு நினைக்கிறான். மறுநாள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இளஞ்செழியன் தன்னோட திட்டத்தை சொல்கிறான். என்ன திட்டம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 50,000 பொற்காசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவன் சொல்கிறான். திட்டம் என்னவோ நல்லா இருக்குது, ஆனால் அதற்கு பின்னாடி வர்ற பின் விளைவுகளை நினச்சி அந்த கொள்ளையர்கள்லாம் பயப்படுறாங்க, கதி கலங்கி போகிறாங்க. ஏன்னா பறவை தீவை எப்படி கடக்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தாப்பில் ஜலசந்தி அந்த இது வரும் தீபகற்பம், அங்கே எப்பவுமே பார்த்தீங்கன்னா சூறாவளி காற்று தான் அடிக்கும். அப்போ அந்த இடத்த இந்த மரக்கலம் எப்படி கடக்கும், இது ரெண்டையும் கடந்து போனாலும் கானாவில் இலியாஸ் மன்னனோட ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட பட்டுட்டோம்னா அடிமைதான். இதை இவ்வளவும் எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த பயத்துக்கான காரணமும் இளஞ்செழியன் புரிஞ்சுக்கிறான். அப்போ அவன் அவனோட விஷயத்தை திரும்பவும் சொல்கிறான். அவன் என்ன திட்டம் சொல்கிறான் அப்படின்னா, பறவைத்தீவுக்கு மேற்கில் அரபு நாட்டு கடற்கரை ஓரமாகவே, அரபு நாட்டு ஓரமாகவே நம்ம இந்த மரக்கலத்தை கொண்டு போனால் பறவைகள்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். அப்புறம் இந்த மரக்கலத்தில் உள்ள பாய் மரத்தை அவுத்துட்டு துடுப்பு போட்டே போனோம்னா கொஞ்சம் ஒரு எளிதாக கானா துறைமுகத்துக்குள்ளே போயிடலாம். அங்கே போனதுக்கப்புறம் துறைமுகத்தில் வர்ற பிரச்சனைகளை இந்த கொள்ளையர்கள் சமாளிச்சுக்க வேண்டியது, தரையில் இறங்கினதுக்கப்புறம் உள்ள பிரச்சனைகளை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு இளஞ்செழியன் சொல்கிறான். எப்படின்னா இந்த மரக்கலத்தில் ஏற்கனவே 50 அடிமைகள் இருக்காங்க, நல்ல பலசாலியான அடிமைகள், ஆனால் கட்டி போட்டிருக்கு. அந்த அடிமைகளுக்கு நாளையிலிருந்து நான் வந்து தரைப்பயிற்சி, அதாவது தரையில் போர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சியை நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ இவங்களோட துணையோட நான் தரையில் இறங்கி சாம்பிராணி பொதி மூட்டைகளை கொள்ளையடிச்சிட்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி திட்டத்தை முழுசும் சொல்லிடுறான். இந்த இதில் வந்து ஹிப்பலஸ் வந்து எதுலேயுமே கலந்துக்கலை, அவனுக்கு வந்து இளஞ்செழியனை பற்றி திகிலாவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது, என்ன செய்ய போகிறாரோ அப்படின்னு இருக்குது. ஆனால் மொத்தத்தில் அந்த கானா அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கத்தான் வேணும் அப்படிங்கிறதுல அவனுக்கு அந்த யூகம் இருக்குது. ஆனால் எதுலையும் கலந்துக்கலை, அமைதியாகவே இருக்கான். கிட்டத்தட்ட அடுத்து வந்த ஒரு 8வது நாள் இவங்க வந்து அந்த அரபு நாட்டு கடற்கரை கிட்ட வர்றாங்க. கொஞ்சம் தள்ளி கானா தெரியுது, கானா துறைமுகம் தெரியுது. அந்த துறைமுகத்தில் வந்து பெரிய பெரிய பந்தங்கள் எரியும் இல்லையா, அதோட வெளிச்சம் தெரியுது. கலங்கரை மேலே உள்ள அந்த வெளிச்சமும் இவங்களுக்கு தெரியுது. அப்போ இளஞ்செழியன் சொல்கிறான், துறைமுகம் நெருங்கி விட்டது, மரக்கலத்தில் உள்ள பந்தங்களை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இருட்டு தான்,
மரக்கலத்தில் உள்ள துடுப்புகளோட சத்தம் மட்டும் கேட்குது. மெதுவாக இந்த மரக்கலம் கானா துறைமுகத்தை நோக்கி அப்படியே ஊர்ந்து போகுது. சரிங்க, இதோட தொடர்ச்சியோட நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.